श्रीमते निगमांत महादेशिकाय नमः। श्री भूस्तुति, ஸ்ரீ பூஸ்துதியோட ஒரு முன்னுரையை பற்றியும் இப்போ நம்ம பார்த்துக்கலாம். நாளையிலேருந்து ஸ்ரீ பூஸ்துதியும் ஸ்லோகத்தையும் அதனோட அர்த்தங்களையும் சேவிச்சுக்கலாம். இது பூமி பிராட்டியை பற்றி 33 ஸ்லோகங்கள் கொண்ட சோஸ்திரம். பூ கூட்டல் சுதி, பூமியை பற்றிய துதி அடங்கிய நூல் என்பது பொருள். பூமி தேவியை யக்ஞ வராக வடிவம் கொண்ட எம்பெருமானுக்கு பிராட்டியாக வைத்து பாடியது இந்த ஸ்தோத்திரம். பெருமையில் பெரிய பிராட்டிக்கு அடுத்த ஸ்தானம் இவளுக்கு. முன் ஒரு கால் ஹிரண்யாக்ஷன் என்னும் அசுரன் பூமியை கவர்ந்து கடலுள் புகுந்த போது எம்பெருமான் வராக உருக்கொண்டு கடலுள் சென்று அவனை கொன்று பூமியை மீட்டு வந்த வரலாறு இதில் விளக்கப்படுகின்றது. பூமி தேவியையும் நிலப்பரப்பாகிய பூமியையும் ஒன்றாக வைத்து சில ஸ்லோகங்கள் பாடப்பட்டுள்ளன. இந்த ஸ்தோத்திரத்தில் முதலில் பூமி பிராட்டியை சரணமடைந்து பின் துதிக்க எட்டாத அவள் பெருமை, தன் மழலை மொழியை ஏற்குமாறு வேண்டல், அவள் சேர்த்தியால் பகவானுக்கு வரும் பெருமை, உலகை அவள் போஷிக்கும் திறம், அவள் பெருமையை விளக்கும் திருநாமங்கள், தத்துவங்களுக்கு கடைசி எல்லையாதல், எம்பெருமானது மதிப்பு பெற்றமை, இவளால் தேவர்க்கு வரும் சிறப்பு, பூமி செழித்தல், சேத்தனர்க்காக செய்யும் செயல், கடலுள் மூழ்கிய காரணம், கடலினின்று மீட்சி, சர்வ லோகேஸ்வரியாக பட்டாபிஷேகம், இம்மை மறுமை பயன்களுக்கு வழியாயிருத்தல், இருவகை வடிவம் கொள்ளுதல், யோகிகளால் தியானிக்கப்படுதல், வறுமை ஒழித்தல், எம்பெருமானிடம் சேத்தனரை அணுகுவித்தல் ஆகியவற்றை பற்றி விரிவாய் பேசி தம்மை கடாட்சிக்குமார் பிரார்த்தித்து தியான ஸ்லோகத்துடன் நூற்பயனையும் கூறி ஸ்ரீ பூஸ்துதி ஆரம்பிச்சுக்கலாம். தன்யோஸ்மி.